ஸோ பிக் பாஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கமல் சார் வந்து நிறைய விஷயங்களை பேசுவார். குறிப்பாக சண்டே எபிசோட ரொம்ப ஸ்பெஷல் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா எவிக்சன்னால ரொம்பவே எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா எவிக்சனை பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டிஷன் இருக்கனால யார் வெளியே போகிறாங்க எதிர்பார்ப்போ ரசிகம் மதித்து வந்துட்டு வரும். குறிப்பாக சொல்லணுன்னா அந்த நான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அன்ன எபிசோட ஓட்டிங்கில் கூட ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க, யார் வெளியே போகிறாங்க மாதிரி ஓட்டிங்காக அனலைஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் சண்டே எபிசோடில் கமல் சார் வந்து யார் வெளியே போக போகிறா, யார் உள்ளே இருக்க போகிறாங்கன்னு சொல்லுவார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன் பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தன், ரமேஷ், நிஷா, ரம்யா பாண்டியன், கேபெல்லா, சிவன் இவங்க 6 பேர் இருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஸன் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா இது 10வது வார்த்தை இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மெண்ட் 12 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் ஹவுஸ்மெண்ட் சொல்லி போனது மீறி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கவங்களாம் யார் வெளியே போகிறாங்க எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. அந்த வகையில் நேற்று எபிசோட் பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா கமல் சார் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்து சேவ் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவான், ரம்யா பாண்டியன் மற்றும் கேபெல்லா. இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகமான ஓட் கிடச்சிருக்குது. குறிப்பாக சூழ்நிலாம் கேபெல்லாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரி ஃபேன்ஸோட சப்போர்ட்லாம் தொடர்ந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா அவங்களை பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் ஃபுல் சப்போர்ட் கிடச்சிருக்க மாதிரி தெரிய வருது. ரம்யா மற்றும் சிவன் இவங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க, இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பஸ் தொடர்ந்து வந்துட்டு வருது. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேன்ஸ் தொடர்ந்து ஓட்டு போட்டனால இவங்க எவிக்சன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தன், ரமேஷ், நிஷா மற்றும் சோம் இவங்க தான் பார்த்தீங்கன்னா மிகவும் கம்மியான ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம கமல் சார் சொன்ன மாதிரி இந்த வாரம் டபுள் எவிக்சன் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிஷா தான் எவிட்டே வெளியே போகாமல் தெரிய வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஏன்னா கமல் சார் சொல்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா கடைசி நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்களும் நடந்து வரலாம், கடைசி நேரத்தில் எந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடக்கலாம். ஏன்னா நேற்று எபிசோட பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தன் ரமேஷ் தான் எவிட்டே வெளியே போயிருக்காரு. ஏன்னா ஜித்தன் ரமேஷ் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எந்த ஒரு விஷயம் பண்ணாமல் ரொம்பவே அமைதியாக தான் இருந்துட்டு வந்தார். கடைசி ஒரு வாரங்களில் மட்டுமே எந்த ஒரு சில விஷயங்களும் எடுத்து பேசினா தவிர மற்ற பாட்டி எந்த ஒரு விஷயத்துலையும் அவர் இன்வால்வ் ஆகவே இருந்தார். சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்ததுனால தான் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு போலையும் தெரிய வருது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிஷா எதனாலும் பார்த்தீங்கன்னா நிஷா பார்த்தீங்கன்னா அந்த கேங் கூடயே சுற்றிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அர்ச்சனா கேங், இந்த அர்ச்சனா கேங்கோட சுற்றி தான் அவங்க ஒரு எந்த ஒரு கேமும் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க. கடைசி வாரங்களில் சில பிரச்சனைகள் கூட அர்ச்சனை கூட ஏற்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் அவங்க ஒரு வெறுப்பை உண்டாயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் டிவியில் நம்ம பார்த்த முகம் வந்து அவங்க உள்ளே இல்லை. இதன் காரணம் தான் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் யாருமே ஓட்டு போலும் தெரியுது. இதன் காரணமாக தான் அவங்க வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிய வருது. ஸோ அந்த வகையில் இவங்க எவிட்டை வெளியே போனால் பார்த்தீங்கன்னா அடுத்த வாழ்க்கை அன்றைய நம்ம சனம் செட்டி தான் மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிறதாகவும் சில தகவல் சொல்லப்பட்டு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சனம் செட்டி ஒரு முக்கியமான கண்டிஸ்டாக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காம அவங்கள வெளியனுப்பிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் அவங்கள மீண்டும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனம் செட்டிக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சனம் செட்டியை மீண்டும் பிக் பாஸ் வீட்டில் கொண்டு வரதுக்காக பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எபிசோடில் கூட அவங்க உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தெரிய வருது. சனம் செட்டி வாழ்க்கை அன்றைய உள்ள வரதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் கிழக்கு கம்பவசம் மார்க்கம் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டபுள் வெக்ஸனில் யார் ரெண்டு பேர் வெளியே போன நல்லாயிருக்கும், யார் உள்ளேருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அவங்க நேமையும் கிழக்கு கம்பவசம் மார்க்காமல் தெரிவிச்சிருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊடகங்களில் நம்ம அசிம் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அன்றைய உள்ள வரப்பாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம விஜய் சித்ராவோட மரணத்துக்கு கூட வந்திருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சோசியல் மீடியா பக்கத்தில் சில தகவலும் போட்டிருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னால் வர முடியல, பர்சனலாக சில விஷயங்கள் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 100% பார்த்தீங்கன்னா நம்ம அசிம் பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்போகிறேன்னு தெரிய வருது. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சனம் செட்டி உள்ள கொண்டு வரதுக்கான பிளான்லாம் இப்போ பிக் பாஸ் டீம் இருந்தால் தெரிய வருது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.